ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபில்மி ரிவ்யூ. ஃபில்மி ரிவ்யூவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெச் வினோதோட இயக்கத்தில் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாரோட நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேர்கொண்ட பார்வை, இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் பாலிவுட்டில் ஆல்ரெடி அமிதாப் பச்சனோட நடிப்பில் வெளிவந்த பிங்க் படத்துடைய ரீமேக் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ரீமேக் படத்தை எடுக்கும்போது அதை தமிழுக்கு தகுந்த மாதிரி சில சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணி எடுத்தது தான் வந்து இந்த படத்துடைய முதல் வெற்றி அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் முதலாவதாக அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார். ஸோ அஜித்குமாருக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேன் பேஸ், அண்ட் அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ற அந்த டைட்டில், ஸ்டார்டம், மாஸ் ஹீரோ, இந்த வேல்யூ எல்லாத்தையுமே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹீரோவாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படம் முழுக்க ரொம்ப ஒரு சிம்பிளாகவும் யதார்த்தமாகவும் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். அண்ட் ரங்கராஜ் பாண்டே இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ரங்கராஜ் பாண்டேக்கு வந்து இது முதல் படம், முதல் படத்தில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்லணும்னா அவருடைய செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே ரங்கராஜ் பாண்டே தான் வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறாரு. நிறையா பேச வச்சிருக்காரு, அண்ட் நிறைய பேசியிருக்காரு, சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்கிறாரு. அதுலேயும் கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று எடுத்து வைப்பார், அது வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து வைக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் அவங்களும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ஸ்ரத்தா, ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா அண்ட் அபிராமி, இவங்க மூணு பேருமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ காஸ்டிங் வைஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வித்யா பாலன் பார்ட்டை தவிர இது எல்லாமே வந்து ரொம்ப அக்செப்டபுளாகவும் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு காஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் ரொம்ப அழகாக, நிரவ்ஷாவோட டிஓபி நிரவ்ஷாவோட அந்த கேமரா வந்து நைட் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா டெக்னிக்கல் டீம்ஸுமே வந்து அவங்களுடைய உழைப்பு இந்த படம் பார்க்கும்போது நம்மளால் உணர முடியுது. அண்ட் படத்துடைய டைரக்டர் ஹெச் வினோத். ஸோ ஹெச் வினோதுக்கு வந்து இது முதல் படம் கிடையாது, இது மூணாவது படம். இதுக்கு முன்னாடி சதுரங்க வேட்டை, தீரன் அப்படின்ற ரெண்டு ஒரு மிகப்பெரிய படம் கொடுத்துட்டு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தை பிங்க் படத்துலேருந்து ரீமேக் பண்ணுறார் அப்படின்ன உடனே வந்து எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருந்தாலுமே, இதை வந்து அஜித் சாரை வச்சு பண்ணுறார் அப்படின்ன உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் படத்துக்கு வந்து எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவோ ஆக்ஷன் வேல்யூவோ கிடையாது, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்ஜெக்ட் ஓரியன்ட் மூவியாக தான் போகும். பட் இந்த படத்தில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, ஆக்ஷன் வேல்யூ இல்லாமல் அஜித் சாருக்கு வந்து எப்படி இருக்கும், அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. பட் அந்த எந்த ஒரு டவுட்டையுமே வந்து வராத, படம் பார்த்தவங்க யாருக்குமே வந்து வராத அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹெச் வினோத் வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் சேஃப்டியை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கார். பட் அதே சமயத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து உறவு வச்சுக்கிறது வந்து சரி அப்படின்ற ஒரு கோணத்திலையும் பேசியிருக்காரு. ஸோ அது ஏன் அப்படின்றது வந்து நிறைய பேரால் வந்து உணர முடியலை, அது ஒரு முரண்பாடான கருத்தாகவே இருக்குது. உமன் சேஃப்டி அண்ட் கல்ச்சர் இது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு டவுட்டும் கொடுத்துச்சு. ஏன்னா உமன் சேஃப்டியை பற்றி பேசும்போது கல்ச்சரை பற்றியும் வந்து ஒரு நல்ல கல்ச்சரை பற்றி பேசியிருக்கலாம், பட் இதில் வந்து ஒரு முரண்பாடான கருத்து வச்சது மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் ஃபேன்ஸுக்கு தலை ஃபுல்லாகவே வந்து பயங்கர மாசாக வந்து போவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த எதிர்பார்ப்பை இது வந்து பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆனால் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு மெசேஜ், ஒரு உமன் சேஃப்டி பற்றின ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் போய் பார்க்கணும், அதில் தலை நடிச்சிருந்ததை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வெறும் 6-7 சீனில் தான் வந்து அஜித் வர்றாரு, அண்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து ஒரு ஆவரேஜாக தான் வந்து அடிக்கடி சீன்ஸில் வர்றாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவங்களுக்கு இந்த படம் வந்து திருப்தியை கொடுக்காது. பட் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ், அதுவும் உமன் சேஃப்டி பற்றின ஒரு மெசேஜ் எதிர்பார்த்து போகிறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஸோ எங்களுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.